எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடர்ச்சியாக எதிர்கருத்து கூறி வந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கே பி முனுசாமி விழுப்புரத்தில் நடைபெற்ற கொலை பற்றி சட்டப்பேரவையில் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் யோக்கிய சிகாமணியா என கூறியிருப்பது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். யோக்கியமாக இருந்ததால் தான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறிய கே பி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி மீது மா சுப்பிரமணியன் தொடர்ந்து இதுபோன்ற எதிர்கருத்துக்களை கூறி வந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் இங்கே ஊடகங்களை தெரிவிக்கின்ற பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு இப்படி விமர்சனம் செய்வது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இவர் மீது கூட பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. வீடு அபகரித்துக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டு இவர்கள் மீது இருக்கிறது. திரு சுப்பிரமணியம் அவர்கள் மீது இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் விமர்சனம் செய்கிறோமா? செய்வதில்லையே. நாகரிகம் கரிந்து யார் யாருக்கு எந்தெந்த நிலையில் எப்படி எப்படி கருத்து சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். மாறாக திரு சுப்பிரமணியம் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து சொல்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய எதிர் விளைவுகளை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.